தலைவன் ஆசி இல்லாமல் எந்த செயலும் செய்ய முடியாது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஓம் அகத்தீஷாய நம. 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 அன்புள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள், மோர் செலிபிரிட்டியார் அவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பையும் அவையார் அகவலை நல்லாவண்ட அவர்களும் திருக்குறளை கருணாகரன் அவர்களும் பாராயணம் செய்தார். அன்பர் மாதவன் அவர்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல்கள் தர்ம காரியங்களை பற்றி சொன்னார். தற்போது சென்னைக்கு நமது சங்க சார்பான வண்டி, மகான் புஜண்ட மகரிஷி வண்டி அங்கே வாகனம் சென்று அங்கே மக்களுக்கு தண்ணி தந்து கொண்டிருக்கிறது. எந்த செயலுக்கும் தலைவன் ஆசி வேண்டும். மனிதனுக்கு அது தெரியாது, சராசரி மனிதர்கள் இல்லாதார்கள் தெரியாது. முன் செய்த நல்வினை இருக்கும் வரையில் வீடு கட்டுவான். வீடு கட்டும் போது வெற்றிகரமாக முடித்து விடுவார். சிறப்பாக கட்டிவிட்டேன் என்பார்கள். வாகனம் வாங்குவார், கார் வாங்குவார்கள். அதையும் வாங்கிவிட்டேன் என்பார். அப்போ வாகனம் வாங்குதல், வீடு கட்டுதல், இந்த மாதிரி காரியங்களாம் செய்வார். செய்துவிட்டு நான் தான் செய்து விட்டதாக நினைப்பார். நல்வினை இருக்கும் வரையில் அவர்களால் செயல்பட முடியும். இல்லை என்றால், நல்வினையில் என்றால் செயல்பட முடியாது. பிறகு அது மீது குறை, இது மீது குறை, குலதெய்வம் சரியில்லை என்று சொல்வார். அது சார்ந்தவர்கள் சரியில்லை என்பார். எந்த காரியத்துக்கும் ஒரு தலைமை வேண்டும். ஒரு சங்கம் என்றால், ஒரு குடும்பம் என்றால் குடும்ப தலைவன் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு சங்கம் என்றால் அது சங்கத்து தலைமை இருக்க வேண்டும். இந்த சங்கத்துக்கு தலைவன் ஆசான் அகத்தீசர். அகத்தீசர் நாமத்தை சொல்லுகிறோம். நம்ம வணங்கக்கூடிய தலைவன் கருணை வடிவானவர், யான் என்று கர்வம் இல்லாதவர். காரணம், அவர் ஆசான் சுப்பிரமணியர். அவர் உலகமே ஆட்டி படைக்கும் வல்லமை உள்ள ஆசான் சுப்பிரமணியர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.